கருங்கல் பாளையம் போலீசார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வருகின்ற 9ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக கோரி சம்மன் அளித்துள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் போது அக்ரஹாரம் பகுதியில் நாம் தமிழர் கட்சியினர் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது தமிழ்நாட்டில் வாழும் அருந்ததியர்கள் வெளியில் இருந்து வந்து தெலுங்கு மொழியில் பேசுவதால் அவர்கள் தமிழர்கள் அல்ல என்றும், விஜயநகர பேரரசு ஆட்சியில் தூய்மை பணி மேற்கொள்ள இங்கு வந்தவர்கள்தான் அருந்ததியர்கள் என்று சீமான் பேசினார். இதனால் அருந்ததிய மக்கள் குறித்து தவறாக பேசியதாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது கருங்கல் பாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக வருகிற 9ஆம் தேதி நீதிமன்றத்தில் சீமான் ஆஜராக கோரிய சம்மனை திருப்பூரில் சீமானிடம் கருங்கல் பாளையம் காவல்துறையினர் வழங்கினர். காவல்துறையினர் அளித்த சம்மனை சீமான் பெற்றுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே நடிகை விஜயலட்சுமி விவகாரம் தமிழக அரசியல் களத்தில் பெரும் விவாத பொருளாக மாறியிருக்கும் நிலையில், தற்போது ஈரோடு இடைத்தேர்தல் வழக்கில் சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியினரை சற்று பதற்றமடைய செய்துள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.